ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஐசிடி டூல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு க்வெஷ்சன்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஓட்டு வாங்குறது, இல்லைனா லைக் குவிஸ் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணணும், க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணணுன்னா இந்த மென்டிமீட்டர் டூல் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபன் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டிமீட்டர் .com போகணும். அண்ட் தென் www.mentimeter.com அங்கே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கணும். எதர் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் சைன் அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சைன் அப் பண்ணிவிட்டு என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி சேவில் இருக்குது. ஸோ நான் mentimeter.com போட்ட உடனே யுஆர் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ நான் இந்த யுஆர் ப்ரெசன்டேஷன்ஸ்குள்ளே போகிறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணி. அண்ட் இங்கே இந்த ஹோம் பேஜில் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா, நம்ம இப்போ வரைக்கும் பண்ணின ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும் அண்ட் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ரைட் கார்னரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்கள் நேம் அண்ட் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணீங்க, செட்டிங்ஸ், லாக் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் டேஷ்போர்டில் மை ப்ரெசன்டேஷனுக்குள்ளே இவ்வளோ நாள் நம்ம பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே க்ளவுட் தான். ஸோ நம்ம இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு எங்கேயாவது நம்ம டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் தேவை கிடையாது. ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிள் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி இருக்கிற சாம்பிள்ஸை நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் ஓகே. ஸோ புது ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூ ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேம் வந்து குவிஸ்னு வச்சுக்கிறேன். க்ரியேட் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து இன்னொரு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். அங்கே வந்து நீங்கள் வந்து க்வெஷ்சன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக் வேர்ஷனாக இருந்தால் மூணு ஸ்லைடுக்கு மேலே உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ மூணு தான் அலோவ் பண்ணுவாங்க, மினிமம் ஒன், மேக்ஸிமம் த்ரீ. அண்ட் தென் சில ஆப்ஷன்ஸ் லைக் இப்போது இந்த இம்போர்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்டு வேர்ஷனில் தான் இருக்குது, இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது. அது நமக்கு தேவையும் இல்லை, ஏன்னா இந்த பேசிக் வேர்ஷனில் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்லைட் நம்பர் ஒன் இங்கே இருக்குது. அண்ட் தென் இந்த ரைட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா க்வெஷ்சன் டைப், என்ன கைண்ட் ஆஃப் க்வெஷ்சன் நீங்கள் கொடுக்கணும், லைக் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கணுமா, இல்லை வேர்ட் க்ளவுட் கொடுக்கணுமா. வேர்ட் க்ளவுட் கொடுத்தா அந்த ஆன்சர்ஸ் இந்த மாதிரி வரும். அண்ட் ஓப்பன் எண்டட் க்வெஷ்சன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா. ஸோ இதெல்லாம் டைப்ஸ். ஸோ நான் வந்து இப்போ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அது வந்து ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒனில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் க்வெஷ்சனுங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் டூ வந்து கண்டென்ட், ஸோ நீங்கள் என்ன க்வெஷ்சன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் கேபிட்டல் ஆஃப் டிஎன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், சென்னை, ஸோ நான் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே ரிமூவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ க்வெஷ்சன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் ரிசல்ட் எந்த மாதிரி சார்ட் டிஸ்பிளே பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் பார் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்சர் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணனால இங்கே செக் பாக்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் க்வெஷ்சனுக்கு நான் வந்து என்ன ஆன்சருங்கிறது டிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேவிங் சேவ்டுலாம் வரும். ஸோ நீங்கள் என்னென்ன டாஸ்க் பண்ணுறீங்களோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ க்வெஷ்சன் ஒன் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து கஸ்டமைஸ். ஸோ அங்கே போனீங்கன்னா ஓட்டிங்கை எப்போ க்ளோஸ் பண்ணணும், ரிசல்ட்ஸை ஹைட் பண்ணணுமா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரும் நம்மளால் கொடுக்க முடியாது, இது பேசிக் வெர்ஷனில் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த இம்போர்ட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிள் இல்லை. அண்ட் தென் மூணு ஸ்லைடுக்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாது, இந்த மூணு ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்காது பேசிக் வெர்ஷனில். ஸோ
என்னால் இன்னொரு ஸ்லைடு க்ரியேட் பண்ண முடியும் ஸ்லைட் டூ அண்ட் ஸ்லைட் த்ரீ. ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அண்ட் முக்கியமான டாஸ்க் என்னென்னா, நம்ம க்வெஷ்சன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மென்டிமீட்டர் டாட் காமில் வந்து நம்ம என்னென்ன க்வெஷ்சன்ஸ் வேணுமோ எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இப்போ நான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணனா, இப்போ ப்ரொஜெக்டரில் இப்போ நீங்கள் ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிசியை, ஐ மீன் இந்த கிளாஸ் ரூமில் அப்படின்னா ப்ரொஜெக்டரில் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து www.menti.com போகணும். அங்கே போன உடனே கோட் கேட்கும், இந்த சிக்ஸ் டிஜிட் கோட் அவங்க என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ண உடனே இந்த என்டர் பண்ண உடனே இந்த க்வெஷ்சன் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும், அவங்க ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கீழே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் காமிக்கும், அண்ட் தென் எந்தெந்த ஆப்ஷனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஆப்ஷனுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கிறதும் பார்க்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இன்காக்னேட்டிவ் மோடுக்கு போகிறேன் அண்ட் அதில் போயிட்டு menti.com கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதர் மொபைல் யூஸ் பண்ணலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணலாம், இல்லை பிசி. இப்போ நீங்கள் இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் லேபில் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அவங்க லேப் பிசி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ 18550 கொடுக்குறேன் அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். அண்ட் கொடுத்தவுடனே எனக்கு க்வெஷ்சன்ஸ் காமிக்கும், நான் சும்மா ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், சப்மிட் கிளிக் பண்ணுறேன். நான் ஓட் பண்ணிட்டேன். ஸோ உடனே இங்கே அப்டேட் ஆகிடும், இந்த ஸ்க்ரீன் வந்து உங்கள் ப்ரொஜெக்ட்லேயே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எவ்வளோ பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் தெர் இஸ் நோ லிமிட், இங்கே வந்து லிமிட் எதுவும் சொல்லலை. இது வந்து 50 பேர் தான் சப்போர்ட் பண்ணும், 100 தான் பண்ணணும்னு சொல்லலை. அவங்க வந்து மேக்ஸிமம் லிமிட் சொல்கிறாங்க. பட் ஒரு கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஆப்டாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வேறு ஒரு ப்ரௌசர்லேயும் ட்ரை பண்ணுறேன், ஜஸ்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க, இங்கே ரெண்டுன்னு காமிக்குது, ஃபைன். இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு டஃப்பான க்வெஸ்சன் போடுறோம், ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்கஷன் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்கேஸ் வந்து இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் எனக்கு வரல அப்படின்னா, நான் வந்து இங்கே கீழே போனீங்கன்னா உங்கள் மவுஸ் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் க்ளோஸ் ஓட்டிங், நீங்கள் ஓட்டிங்கை முடிச்சுக்கணும் அப்படின்னா முடிச்சுக்கலாம், இல்லை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணணுனாலும் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி வரும், டைமர் ஓடிட்டுருக்கும். ஸோ வேண்டாட்டி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரிசல்ட்டை வந்து ரீசெட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ரிசல்ட்டை வந்து ரீசெட் பண்ணுன்னா, இப்போ வந்து அது நீங்கள் மூணு ஸ்லைடு வச்சுருந்தீங்கன்னா மூணுக்கும் பண்ணணுமா இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்லைடான்னு கேட்கும், நீங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிசல்ட் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறுபடியும் ஒரு 1 மினிட் டைம் கொடுப்பேன் டிஸ்கஸ் பண்ண சொல்லி, அந்த டாப்பிக்கை ஏன் இப்படி எதனால் அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிங்க, எது கரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க வந்து ஓட் பண்ணலாம். இப்போ அவங்க ஸ்க்ரீனை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த க்வெஷ்சன் வந்து நிற்கும், இன்கேஸ் வரலன்னா அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ 90% and above வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் மறுபடியும் ஓட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இப்பயும் உங்களுக்கு தப்பான ஆன்சர்ஸ் ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபைனலாக அவங்களுக்கு ஆன்சர் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் டிசேபிள் ஆகிடும், அந்த கரெக்ட் ஆன்சர் மட்டும் எனேபிள் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர் பண்ணி, இப்போ என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து, ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு. இப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நான் இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும், இன்கேஸ் நான் ஒரு ஆக்டிவிட்டி சார்ட் மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை எல்எம்எஸ்ல நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் க்வெஸ்சன் க்ரியேட் பண்ண இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் ரிசல்ட்ஸ்னு வந்திருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ரிசல்ட்ஸை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து PDF-ஆக ஜென்ரேட் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஃபைலாக வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், பே பண்ணணும்.
So idu vandu upgrade to export your results nu varudhu. So as of now nama PDF ah use panikalam. So click panna unne evlo students enna enda question ku enna enna option answer panikanga gnadha display aagum with question oda. So na or question koduthirken, rendu students answer panirukanga. So na idu download panikalam. That's it. So idu try pannunga. Na idu try panirken, nalla responses kadachathu. Class vandu oru fun ah irukum. एल क्लासस्ल ट्रे पड़ मुड़ा बट इनो वन एवर बोर अड़ी अंदर टफान टापिक अब मारे आपशन नहीं ट्रे पड़ा सो ट्रे पड़े उपानस स्टूडेंट्स अंदर रेस्पानस कमेंट सुलूंगू.